ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். முதல் நாள் மோடி வந்தார், அடுத்த நாள் அமித்ஷா வந்தார், தமிழ்நாட்டு அரசியலே மாற்ற போகிறாங்க, அது நடக்கப்போகுது, இது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவினர் பரப்புனா பரவாயில்ல, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களும் அதே போன்ற செய்திகளை வெளியிட்டாங்க. அமித்ஷா இங்கே வந்து என்ன பேசினார், அவர் பேசிய தரவுகள் எல்லாம் உண்மையா அப்படின்றத ஆய்வு செய்யக்கூடிய மீடியாக்கள் ஏதோ அமித்ஷா ஒரு அரசியல் சாணக்கியர் என்பதை போலவும், அவர் வந்துட்டு திமுகவில் மாற்றங்கள் நடக்கப்போகுது, தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றங்கள் நடக்கப்போகுது, தமிழக பாஜக வளரப்போகுது என்கிற பாணியில் செய்திகளை தொடர்ச்சியாக வெளியிடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்த அமித்ஷா தமிழ்நாட்டு அரசுக்கே தமிழ் பற்று கொடுத்து பாடம் எடுத்தார். தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தாலும் சரி, இல்லை பாஜக தலைவர்கள் யார் வந்தாலும் சரி, ஒரு தமிழ் பற்றை செயற்கையாக வெளிப்படுத்துவாங்க. அது எப்போதுமே நடைபெறக்கூடிய ஒன்று தான். ஆனால் அதையும் தாண்டி அமித்ஷா என்ன பேசினார் அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சியை காட்டிலும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு அள்ளி அள்ளி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருந்தார். அவர் சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரம் எல்லாம் உண்மையா, அதை பற்றி நம்ம ஆய்வு செய்ய போது பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏன்னா ஏராளமான தகவல்களை நம்ம திரட்டியிருக்கோம். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தோட 75வது ஆண்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சீஃப் கெஸ்டாக இந்திய ஒன்றியத்துடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பேசினார். அதில் அவர் பேசினதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, மருத்துவ படிப்பும் பொறியியல் படிப்பும் ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால அரசு பள்ளி மாணவர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, தமிழ் மொழி பழமையான மொழியாக இருக்குது, நீங்கள் ஏன் வந்து மருத்துவத்தையும் பொறியியல்லையும் தமிழ்லேயே கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா தமிழ்நாட்டு அரசுக்கே ஒரு பாடத்தை நடத்தியிருக்கிறாரு. அவருடைய திடீர் தமிழ் பற்றை பார்த்து அண்ணாமலை, பாருங்கள் எங்கள் ஜிக்கு எவ்வளவு தமிழ்நாட்டின் மீது அக்கறையை பாருங்கள், தமிழ் மொழியின் மீது அக்கறையை பாருங்கன்னு சொல்லிட்டு அழுகாத உரையாக ஒரு பேட்டியும் கொடுத்தாரு. நான் அமித்ஷாவை பார்த்து கேட்குறேன், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆங்கிலம் இருப்பதால் மருத்துவம் படிக்கவோ பொறியியல் படிக்கவோ கஷ்டப்படலை, நீங்கள் நீட் தேர்வுன்னு ஒன்று கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த நீட் தேர்வு எழுத முடியாமல் தான் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் மீது அக்கறை படுறீங்கல்ல, 2017 நீங்கள் நீட் கொண்டு வரும்போது முதன் முதல்ல இந்த நீட் தேர்வுனால் பலியான குழந்தை அனிதா, அவங்க அரசு பள்ளி மாணவி தான். அந்த மாணவி உச்சநீதிமன்றம் வரைக்கும் தனியால் போராடி எங்களுக்கு இதிலேருந்து விலக்கு கொடுங்க, நான் மருத்துவராகணும்னு சொல்லிட்டு போராடினாங்களே, அப்போது உங்களுக்கு அரசு பள்ளி மாணவர் மீது அக்கறை வரலையா? அப்போது இந்த மருத்துவ படிப்பை இவங்க படிக்காமல் போகிறாங்களே அப்படின்ற அக்கறை உங்களுக்கு எங்கே போச்சு? அப்போ எங்கே வாய் திறந்தீங்க? தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நீட் விலக்கு மசோதாவை தீர்மானமாக போட்டு ஆளுநருக்கு அனுப்பி வச்சாங்களே, அந்த ஆளுநர் ரொம்ப நாள் அதை கிடப்பில் போட்டார், மறுபடி திரும்ப ஆளுநருக்கு அனுப்பின பிறகு தான் ஆளுநர் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். உங்கள் கட்சி தானே குடியரசுத் தலைவர், தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, மருத்துவம் படிக்க முடியாமல் தடுக்கப்படுறாங்க, அதனால் தமிழ்நாடு கேட்கக்கூடிய இந்த நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லுங்களேன் பார்ப்போம். அமித்ஷா, அதுதான் உண்மையான அக்கறை. ஆனால் நீங்கள் சொல்கிற அக்கறை என்ன தெரியுமா, ஆங்கிலம் இருப்பதால் படிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அக்கறைப்படுறீங்க. அப்போ உங்களுடைய அக்கறை வந்து தமிழ் மொழி மீது கிடையாது, ஆங்கிலம் உங்கள் கண்ணை உறுத்துது. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவமும் பொறியியலும் ஆங்கிலத்தில் படிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வெளிநாட்டில் வேலைக்கு போயிடுறாங்க, நிறைய இடங்களில் சாதனையாளர்களாக தமிழர்கள் ஆகிட்டு வராங்கன்ற ஒரு பொறாமை. இந்த தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்குது, தமிழும் ஆங்கிலமும் இருக்குது, எப்படியாவது அந்த ஆங்கிலத்தை நீக்கணும் அப்படின்றக்காக போலி தமிழ் மொழி பற்ற உருவாக்குறீங்க அப்படின்றது எங்களுக்கு வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது. ஆங்கிலத்தை வந்து எதிர்க்கணும் அப்படின்னா தமிழ் மொழி பற்ற வந்து இங்கே உருவாக்கி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக தமிழர்கள் தமிழில் படிக்கிறோம், எதிர்க்க அந்நிய மொழி ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதற்கப்புறம் ஈஸியாக வட இந்திய மொழியான ஹிந்தியை தமிழ்நாட்டுக்குள்ளே திணிச்சிடலாம் அப்படின்றது தான் உங்கள் திட்டம், அதற்காக தானே புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் கொண்டு வர்றீங்க. நான் அமித்ஷா பார்த்து கேட்குறேன், இந்த தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வியில் பொறியியல் கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் சொன்னது? அண்ணாமலை தானே, அண்ணாமலை தானே உங்களுக்கு எழுதி கொடுத்தது. இது ஏன் நான் அண்ணாமலைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை தான் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பை கூட தமிழ் வழி கல்வியில் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருந்தார். தமிழ்நாட்டில் 2010 கலைஞர் ஆட்சியிலேயே தமிழ் வழி கல்வியை பொறியியல் படிப்பில் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எல்லாமே இன்ன வரைக்கும் தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டானவங்களுக்கு இது கூட தெரியாதா, எப்படி நீங்கள் ஐபிஎஸ் பாஸ் பண்ணீங்க? அமித்ஷாவை கூட விட்டுருங்களேன், அவர் டெல்லியிலேருந்து வந்தவர், தமிழ்நாட்டை பற்றி தெரியாது, தமிழ்நாட்டில் என்ன நிலவரம் இருக்கு தெரியாது. ஆனால் அண்ணாமலை, நீங்கள் தமிழ்நாட்டில் தானே பிறந்தீங்க, தமிழ்நாட்டில் தானே படித்தீங்க, தமிழ்நாட்டில் 12 முன்னாடியே இன்ஜினியரிங் படிப்பை தமிழில் கொண்டு வந்து இன்று வரைக்கும் தமிழில் கற்றுக் கொடுக்குறாங்களே, அதை ஏன் நீங்கள் அமித்ஷாவுக்கு சொல்லலை? அப்போ அமித்ஷாவை நீங்கள் பழி வாங்குறீங்களா? வெறும் பொறியியல் படிப்பு மட்டும் கிடையாதுங்க, என்னென்னலாம் தமிழ் வழி கல்வியில் தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து தமிழ் பாடம் கட்டாயமாக இருக்குது. அதே போல் சித்த மருத்துவ படிப்பு எடுத்துகிட்டிங்கன்னா அங்கே தமிழ் வழி கல்வியில் தான் சித்த மருத்துவ படிப்பை சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. நவீன மருத்துவத்திலையும் தமிழ் மொழியை கொண்டு வரணும் அப்படின்றக்காக எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் தமிழ் மேம்பாட்டு அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பே உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. இப்போ மருத்துவத்திலையும் தமிழ் வழியில் கல்வி பயிலுறதுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும்
தமிழ் மொழியின் மீது அக்கறை இருப்பதால தான் இங்கே மருத்துவ படிப்பையும் பொறியியல் படிப்பையும் தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் மத்திய பிரதேசத்தில் எதற்காக ஹிந்தியை கொண்டு வந்தீங்க? மத்திய பிரதேசத்தில் ஹிந்தி தான் தாய்மொழியா? எத்தனையோ மொழிகள் இருக்கே, அப்புறம் ஏன் நீங்கள் ஹிந்தியை கொண்டு வரீங்க? அது ஹிந்தியை கொண்டு வந்தாலும் ஹிந்தி மொழியில் உங்களுக்கு மருத்துவ உபகரணங்களை சொல்கிறதுக்கு பேர் கூட கிடையாது, ஆனால் இங்கே தமிழ் மொழியில் இருக்குது. எனவே அமித்ஷா, இங்கே வந்து தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் நீங்கள் தமிழ் மொழி பற்ற பாடம் எடுக்காதீங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க சாதிச்சிட்டாங்களே, இப்போ வந்து ஏன் என்னை புதுசாக பேச சொன்னோம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க வேண்டியது அண்ணாமலையை தான். சரி, இந்த பிரச்சனையை கூட விட்டுறலாம். ஏன்னா இது வந்து வழக்கமாக எப்போதெல்லாம் பாஜக தலைவர் வர்றாங்களோ அப்போல்லாம் வந்து திடீர் தமிழ் மொழி பற்ற காட்டுவாங்க. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த மேடையிலேயே காங்கிரஸ் அரசை காட்டிலும் தமிழ்நாட்டுக்கு பாஜக அரசு அள்ளி அள்ளி தருது, மோடி தமிழ்நாடு மீதும் தமிழ்நாடு மக்கள் மீதும் அக்கறையாக இருக்காரு, அவர் வந்து தனி கவனம் செலுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர் மிகப்பெரிய பட்டியலே போட்டார். அதில் அவர் குறிப்பாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் வரி பங்கீடா, அதாவது 2009 2014 அஞ்சு வருஷத்தில் 62,000 கோடி வரியாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் மோடி ஆட்சியில் கடந்த 5 வருஷத்தில் 91% அதிகமாக கொடுத்து, அதாவது 1.2 லட்சம் கோடி நாங்கள் வரிப்பணமாக கொடுத்துருக்கோம், பார்த்தீங்களா, நாங்கள் வந்து காங்கிரஸை விட அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்கிறாரு. இதற்கான பதிலை நான் பின்னாடி சொல்கிறேன். அதற்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹைவே ப்ராஜெக்டுக்காக நாங்கள் வந்து 8,700 கோடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஹைவே ப்ராஜெக்ட் நிலத்தெல்லாம் வாங்கி கொடுக்குறது யார்? ஒன்றிய அரசா? தமிழ்நாடு அரசு தான். அப்படி தமிழ்நாடு அரசு நிலம் வாங்கி கொடுத்தோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சுங்கச்சாவடி அமைச்சு அந்த பணத்தை நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி நம்ம அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 225 கோடி இந்தியர்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுத்துருக்கோம், அவங்க உயிரெல்லாம் காப்பாற்றிருக்கிறாரு மோடி, கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு நம்ம வந்து இந்த தடுப்பூசி ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரத்தை சொன்னார். என்ன அமித்ஷா, சில ஆண்டுகளுக்கு முன்பு பீகார் தேர்தல் நடந்துச்சு, அந்த தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசமாக கொரோனா தடுப்பூசியை கொடுப்போம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? ஆட்சிக்கு வந்தால்தான் இலவசமாக கொடுப்பேன்னு சொன்னீங்க அப்படின்னா, அதுக்கு முன்பு நீங்கள் பணம் வாங்கிட்டு தானே கொடுத்தீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் இலவசமாக கொடுத்தேன்னு சொல்கிறீங்க? உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிட்டு மக்களெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இன்னும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தலையில் கொட்டு வச்ச பின்னாடி தான் நீங்கள் தடுப்பூசி இலவசமாகவே கொடுத்தீங்க. உண்மை இப்படி இருக்க, ஏதோ மருத்துவர்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் நீங்கள் மோடி பேரில் எழுதிக்கிறீங்க. நான் கேட்குறேன், இஸ்ரோ வந்து விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ராக்கெட்லாம் சமீப காலமாக தோல்வி அடையுது, அதையும் மோடி பேர் எழுதிக்கிறீங்களா? நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி 2014 இந்திய கிரிக்கெட் அணி ICC உலகக்கோப்பை ஒன்று கூட ஜெயிக்கலையே, அதையும் மோடி பேரில் எழுதிடலாமா? சரி, இப்போ காங்கிரஸ் ஆட்சியை விட நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதற்கு சட்டமன்றத்தில் ஒருத்தர் பேசினார். அவர் என்ன பேசினாரு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவர் யார் அவருன்றத நான் ரிவீல் பண்ணுறேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2021 ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை புறக்கணிச்சிட்டாரு, 14வது நிதிக்குழு தமிழ்நாட்டுக்கு அதிகமாக நிதி தரேன்னு சொன்னாங்க, ஆனால் 15வது நிதிக்குழுவில் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க, இதனால் தமிழ்நாடு ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலே ஒருத்தர் சொன்னாருங்க. ஃபஸ்ட்டு இந்த நிதிக்குழு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு இடையே வந்து வரி பகிர்வை பிரித்து கொடுக்குறாங்கல்ல, இது எவ்வளவு சதவீதம் கொடுக்கலாம், ஏன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தை 5 வருஷத்துக்கு 1 நிதிக்குழு கூடி அதை முடிவு பண்ணுவாங்க. இவ்வளவு சதவீதம் இந்த மாநிலத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதிக்குழு பரிந்துரைச்சுன்னா இதே சதவீதத்தை கொடுக்கணும் அப்படின்றது ஒன்றிய அரசு கட்டாயம் இல்லை, ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்கறது வந்து வழக்கமானது தான், ஒவ்வொரு வருஷமும் அந்த அறிக்கைகள் வெளியாகும். அப்படி 14வது நிதிக்குழுவில் தமிழ்நாட்டு அரசோட பங்காக 4.78% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுவே 15வது நிதிக்குழு என்ன ஆயிடுச்சு தெரியுமா, 4.079% குறைஞ்சி போச்சு. அதே போல் 2020-21 தமிழ்நாடு அரசுடைய வருவாய் பற்றாக்குறை மானியமாக 4025 கோடியை வழங்க இந்த நிதிக்குழு பரிந்துரைத்தாங்க. ஆனால் இதே 15வது நிதிக்குழு பார்த்தீங்கன்னா வெறும் 2024 கோடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிட்டாங்க. அதே போல் தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சி மானிய தொகையாக 2020-21 5,344 கோடியாக இருந்துச்சு, அதுவே 2021-22 3,979 கோடியாக குறைச்சிட்டாங்க. நகராட்சி உள்ளாட்சி அமைப்புக்கு மானிய தொகையாக 2016-2020 பார்த்தீங்க அப்படின்னா 8,232 கோடி கொடுத்துருக்குறாங்க. அதுவே 2021-26 வெறும் 7,157 கோடி ரூபா தான் தர முடியும்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் தமிழ்நாடு போன்ற நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்கள் பெருசாக பாதிக்கப்படும், எங்களை ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டமன்றத்தில் இந்த பட்டியலை வாசித்தார். இந்த பட்டியலை வாசித்தது யார் தெரியுமா? அதிமுக ஆட்சியில் நிதியமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். அதாவது உங்கள் கூட்டணியில் இருக்கும்போதே தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் நீங்கள் எங்களை வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்த பட்டியலை தான் இப்போ நான் வாசித்தேன்.
ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காங்கிரஸ் ஆட்சியை விட நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் ஓபிஎஸ் வந்து எங்களை வஞ்சிக்கிறீங்கன்னு சொன்னார், ஏன் இவ்வளோ மானியங்களை எங்களை குறைச்சிங்கன்னு சொல்லி பட்டியல் போட்டார், பதில் இருக்கா? சரி, ஓபிஎஸ் சொல்கிறத தாண்டி உண்மையான பட்டியல் என்ன சொல்லுது? உண்மையிலே இவங்க வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னா, இந்த நிதிக்குழு இருக்குல்ல, இந்த நிதிக்குழு வந்து தமிழ்நாட்டுடைய பங்காக 41% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வரி பங்கீடு, நம்ம ஒரு 100% கொடுக்குறோன்னா நம்மளுக்கு நான் ஒரு 41% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒன்றிய அரசு நம்மளுக்கு கொடுத்த பட்டியலை பாருங்கள், நான் காமிக்கிறேன். 2020-21 நிதிக்குழு பரிந்துரைத்தது 41%, ஆனால் நம்ம கொடுத்தது 32.5% தான் ஒன்றிய அரசு கொடுத்தது. அதே போல் 2021-22 அதே 41% கொடுக்க பரிந்துரைக்கிறாங்க, ஆனால் 29.5% தான் நம்மளுக்கு வரி பங்கீடாக கிடைக்கிது. அதே போல் 2022-23 அதே 41% வரி பங்கீடாக கொடுக்க சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு கிடைத்தது வெறும் 29.6% தான். சரி, இதை வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் காங்கிரஸ் ஆட்சியில் எப்படி வரி பங்கீடு கொடுத்தாங்கன்னு பாருங்கள். நிதிக்குழு பரிந்துரைத்த அந்த சதவீதத்தை விட வெறும் 5%-4% தான் நம்மளுக்கு கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்டியலை நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பாருங்கள், கிட்டத்தட்ட 11-12% நிதிக்குழு பரிந்துரைத்த அந்த வரி பங்கீடை விட நம்மளுக்கு கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு வரி பங்கீடு கம்மியாக தான் கிடைக்கிது. இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? செஸ் வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு போடுவாங்க. இந்த செஸ் வரியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த வரி ஒன்றிய அரசுக்கு தான் போகும். மாநிலங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த வரியை பொறுத்த வரைக்கும். இந்த செஸ் வரி காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ இருந்துச்சு, பாஜக ஆட்சியில் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்ப்போம். காங்கிரஸ் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் 2011-2012 வரை இந்த ஒரு வருஷத்தில் அவங்க செஸ் வரி மூலமாக கிட்டத்தட்ட 10.4% தான் அவங்க வருமானமாக பார்த்துருக்குறாங்க. ஆனால் இதே பாஜக அரசில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2020-21 இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 20% வருமானம் பார்த்துருக்குறாங்க இந்த செஸ் வரியில் மட்டும். நீங்கள் இதில் நல்லா கவனிங்க, செஸ் வரியில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சியோட 2 மடங்கு அதிகமான வருமானம் இவங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி திட்டக்குழு பரிந்துரைத்ததை விட 4% தான் கம்மியாக வரி பங்கீடு நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இவங்க 2 மடங்கு அதிகமாக பணம் வந்தும் கூட 12% நம்மளுக்கு கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே அமித்ஷா சொன்னது எவ்வளவு பெரிய முரண்பாடாக இருக்குது பாருங்கள். இது குறித்து தமிழ்நாடு நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 9.16% வரியாக ஒன்றிய அரசு கொடுக்குறாங்க, ஆனால் ஒன்றிய அரசு நம்மளுக்கு திருப்பி கொடுப்பது பார்த்திங்கன்னா 6.07% தான், கிட்டத்தட்ட பாதியாக தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஊபியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒன்றிய அரசுக்கு வரியாக செலுத்துவது 9.04% தான், ஆனால் அவங்களுக்கு திருப்பி எவ்வளோ ஒன்றிய அரசு கொடுக்குது தெரியுமா? 17.1% கொடுக்குறாங்க, 2 மடங்கு அதிகமாக கொடுக்குறாங்க. நமக்கு கொடுத்ததை விட கம்மியாக வருது, உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கறத விட அதிகமாக வருது. இப்போ நவம்பர் மாதம் வரி பங்கீடு வந்து ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுத்துருக்கு. அதில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு வெறும் 4,289 கோடி ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க. அதே உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா 20,000 கோடி கொடுத்துருக்குறாங்க. இந்த கால்குலேஷனை பார்த்துக்கோங்க, நம்ம 9% கொடுக்குறோம், நம்மளுக்கு ரிட்டர்ன் 6% தான். உத்தரப்பிரதேசம் 9% தான் கொடுக்குது, ஆனால் ரிட்டர்ன் 17% கிடைக்குது. அப்போ இங்கே தமிழ்நாடு அரசை காட்டிலும் பாஜக ஆளக்கூடிய அதுவும் வட இந்திய மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. அது தப்பு இல்லை, தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், வளர்ந்த மாநிலம் சம்பாதிக்கிறதுலேருந்து நீங்கள் உங்கள் பாஜக ஆளக்கூடிய வளர்ச்சி குன்றிய மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்க. எங்கள் காசை வச்சு அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம், அந்த மக்கள் முன்னேறி வரட்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் அள்ளி தர்றோம், காங்கிரஸ் ஆட்சியோட அள்ளி தர்றோம் சொல்கிறது பித்தலாட்டமாக இல்லையா? இது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் 2009 ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு எடுத்துக்கங்களேன். 2022 உங்களுக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுடைய சம்பளம் 20,000 ஆயிடுச்சு. 2009 உனக்கு சம்பளம் 10,000 தானே, 2022 உனக்கு சம்பளம் 20,000, அப்போ விட உனக்கு நான் கூட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் முதலாளி சொன்னால் எவ்வளோ கேள்வி கொடுத்தா இருக்கும்? ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷம் நீங்கள் உழைச்சிருக்கிறீங்க அந்த கம்பெனிக்காக, அந்த உழைப்பெல்லாம் சேர்த்தோம்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு சாதாரணம் தான். இதே மாதிரி தான் அமித்ஷா சொல்கிற கூத்து இருக்குது. என்னென்னா 2009 உங்களுக்கு 62,000 கோடி தான் கொடுத்தாங்க காங்கிரஸ், நாங்கள் உங்களுக்கு 1.2 லட்சம் கோடி கொடுக்குறோம் அப்படின்றாரு. நான் கேட்குறேன், அன்னைக்கு தமிழ்நாடு அரசு வருமானம் எவ்வளோ, இன்னைக்கு எவ்வளோ? அதை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு கூடியிருக்கும் வருமானம். இப்போ வருமானம் கூட்டி உங்களுக்கு வரி அதிகமாக நாங்கள் கொடுக்குறோம், அப்போ நீங்கள் அன்னைக்கு கொடுத்ததை விட இன்னைக்கு கூடன்னு சொல்கிறது கேலிக்கூத்தா இல்லையா? இவர்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னா, கொரோனா காலத்தில் மாநிலங்களுடைய வருமானம்லாம் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. மாநிலத்தோட வருமானம் பார்த்தீங்கன்னா 8.16% தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்றிய அரசோட வருமானம் எவ்வளோ தெரியுமாங்க, 19.34% அதிகரிச்சிச்சு. இது மாதம் மாதம் அதிகரிச்சுட்டே போச்சு. ஆனால் வருமானமே இல்லாத மாநில அரசு கொரோனா பாதிக்கப்பட்ட போது இங்கே மக்களுக்கு 4,000 ரூபா கொடுத்தாங்க ரேஷன் கார்டுக்கு. ஒன்றிய அரசு வருமானம் வந்துச்சுல, மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? கொண்டக்கடலை ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, ஒன்றும் வரக்கானா. சரி, மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்களே, லோன் கட்ட முடியாமல் பாதிக்கப்பட்டாங்களே, இஎம்ஐயாவது அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணீங்களா? அதுவும் பண்ணலை.
இவ்வளவு வருமானம் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, பிஎம் கேர்ஸ்னு ஒன்று உருவாக்குறீங்க, அதில் வந்து மக்கள்கிட்டயே வந்து பணத்தை வாங்குறீங்க. சரி, அந்த மக்கள் பணம் வாங்கினீங்களா, அதை வச்சு ஏதாவது நல்லது செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் அதுவும் கிடையாது. மக்கள் எல்லாமே ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் செத்து போனாங்க. மாநில அரசு தான் நிதி இல்லாமல் திணறி போய் மக்களை காப்பாற்றணுமேனு ஓடி ஓடி உழைச்சாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, பிஎம் கேர்ஸோடுக்கு எவ்வளோ நிதி வந்துச்சுன்னு கேட்டது கூட அதெல்லாம் சொல்ல முடியாது, அது அரசு பணம் கிடையாது, அது ஒரு தனியார் அமைப்பு அப்படின்னு சொல்லி மழுப்புனீங்க. அப்போ உங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியை காட்டிலும் இப்போ இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி காலத்தில் உங்களுக்கு அதிகமான வரி கிடைக்கிது, அதிகமான வருமானம் கிடைக்கிது. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக பாஜக ஆளாத மாநிலங்களை வஞ்சிக்கிறீங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரி பங்கீடு நிதிக்குழு பரிந்துரைத்ததை விட கம்மியாக இருக்குது. உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கும்போது கூட நிதியமைச்சர் ஓபிஎஸ் இது சுட்டி காட்டி பேசியிருக்கிறார். அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு அதிகமாக தர்றோம், உங்கள் மீது தனி கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுறது உங்களுக்கே அவமானமா இல்லையா? என்ன அமித்ஷா உங்களுக்கு தப்பு தப்பா எழுதி கொடுத்தாரு அண்ணாமலை, இதற்கு என்ன பதில் சொல்லுவாரு? நன்றி.